உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சக்தி மாமா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அது தலை வலிக்குது. ஏன், எதனால தலை வலிக்குது? இல்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சது ஒத்துக்கல போல் இருக்கு. தான் மண்டை குடையுது. ஓ, ஈரம் உள்ள ஏறி இருக்கும் போல இருக்கு. ஒரு பக்கமா தலை வலிக்குதா? ஆமா, அது மாத்திரை இருக்கு, சாப்பிட்டா சரியாயிடும். எதுக்கு இதுக்கு போய் மாத்திரை? இருங்க, எனக்காக ஒரே நிமிஷம் இருங்க, இருங்க. சக்தி மாமா, இங்க பாருங்க, சுக்க நல்லா இழைச்சிட்டு வந்திருக்கேன். இத ரெண்டு மொட்டலையும் வச்சு நல்லா தேய்ச்சா எல்லா ஈரத்தையும் இழுத்துரும். வலி கூட பறந்து போயிடும். இந்தாங்க. இல்ல, பரவாயில்ல, வேண்டாம். உங்களுக்காக போய் நானே உரல்ல இழைச்சிட்டு வந்திருக்கேன். பிளீஸ், எனக்காக போட்டுக்கோங்க. இது நிஜமாவே வர்க் ஆகும். எங்க அப்பத்தா சொல்லி கொடுத்தது. ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க. அச்சோ மாமா, இப்படி இல்ல, குடுங்க. இல்ல இருக்கட்டும், இல்ல பரவாயில்ல, நானே தேய்ச்சிக்கிறேன். இருங்க மாமா, வைத்தியம் பண்றப்ப எதுக்கு யோசிக்கிறீங்க? என்ன டாக்டர்னோ இல்ல நர்ஸனோ நினைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இன்னொரு 10 நிமிஷம் தான், வலி இருக்கிற இடமே தெரியாம பறந்து போயிரும். இந்தாங்க, மிளகு, மஞ்சத்தூள், ஏலக்காய் எல்லாம் போட்டு பால் கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இத குடிச்சா கோல்டே பிடிக்காது. இல்ல, பிடிக்கல. கோல்ட் பிடிக்கலன்னு சொல்ல? ஐயோ, இனியும் பிடிக்காம இருக்கதா? இத குடிக்க சொல்றேன், குடிங்க. ஓகே மாமா, நிம்மதியா எதை பத்தியும் யோசிக்காம கண்ண மூடி நல்லா தூங்குங்க. நாளை காலையில ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. குட் நைட். அப்பா போன்ல பேசுறப்ப ரொம்ப புகழ்ந்து பேசினார்ல, அவன் பேர் என்ன? அது கௌதம் தானே? அவன் பேரும் கௌதம், இவன் பேரும் கௌதம், ரெண்டு கௌதமும் ஒன்னா? அவனே இன்னும் ஒண்ணு இல்ல. அந்த கௌதமையும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பிடிக்கும் சக்தி. கௌதம் கண்டவன் கிடையாது, இவன் என் ஃப்ரெண்டு, என்னோட காலேஜ்ல படிச்சவன். என்னப்பா,
இன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குந்தவ தான் சக்திக்கு பொண்டாட்டி, அதில் நான் தெளிவாக இருக்கேன். அண்ணா, நீங்கள் பண்ணியிருக்கிற ஏற்பாடு சக்தி வாழ்க்கையில் அவனை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுதுண்ணே. பெரிய உயரம் இல்லைப்பா, உச்சாணி கும்பல போய் உட்கார போகிறேன், பார்க்கத்தானே போகிறேன். நான் சொல்கிறது சரிதானே கதரு? அண்ணா, சூப்பர் பிளான் போட்டிருக்கீங்கண்ணா. ஆ, சும்மா இல்லைப்பா. என்னப்பா யானா, நீ என்ன அமைதியாக இருக்க? உன் மனசுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்லு. அண்ணா, சக்தி கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு இவருக்கு போறாம போட்டான். ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? அப்புறம் இதில் என்ன குழப்பம் இருக்கு? அதான் உன் மூஞ்சியை காட்டி கொடுக்குது. ஆ, என் மூஞ்சி அவர் அப்படியே கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏய், நான் யோசிக்கிறதே வேற. அந்த பொண்ணு ஜனனி இந்த வீட்டு விட்டு போய் ஒரு வாரம் கூட ஆகல. நாளைக்கு சட்டப்படி விவாகரத்து செஞ்சு பிரியாம நம்ம சக்திக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும்? ஏன், அப்படியே கிழிச்சிருவாங்களோ? யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். டேய், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் இப்ப எதிரிகளை பத்தி பேசல, சட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். முறைப்படி விவாகரத்து வாங்காம சக்திக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நாளைக்கு சக்தி தான் சிக்கல்ல மாட்டிட்டு தெரியவான். என்னப்பா சிக்கல்ல மாட்டிக்கிறேன்? இங்க பாருங்கண்ணா, உங்க அண்ணன் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவன். ஒரு விஷயத்தை முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்பேன், புரியுதா? சக்திக்கும் குந்தவைக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுறானா இல்லையான்னு பாரு. எப்படின்னு? எப்படின்னு என்ன? இப்ப சக்தியும் ஜனனையும் சட்டப்படி பிரியணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? எப்படி இருந்தாலும் ஒரு வருஷமா தான் ஆகுமே. ஒரு வருஷம் ஆகும் இல்லையா? அப்புறம் என்ன, இப்ப என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்காங்க, பிரிஞ்சுதானே இருக்காங்க? சரிண்ணே, அதுக்காக சக்திக்கும் குந்தவைக்கும் நம்ம உடனே கல்யாணம் பண்ணி முடிச்சிட முடியுமா என்ன? ஏப்பா முடியாது. எப்படின்னு? எப்படி முடியும்? இந்த பாருங்கண்ணா, சட்டத்துக்கு முன்னாடி சக்தியும் குந்தவையும் புருஷ முண்டாட்டி கிடையாது, வீட்டுக்குள்ள மட்டும்தான் அவங்க புருஷ முண்டாட்டி. ஒரு வருஷம் போகட்டும், டைவர்ஸ் வாங்குவோம், அது வரைக்கும் அவங்க வாட்டில் வீட்டுக்குள்ள புருஷ முண்டாட்டியா குடும்பம் நடத்தட்டும். இதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்லைண்ண, யாராவது போலீஸில் ஏதாச்சும் சொல்லி போலீஸ் நம்ம வீடு தேடி வந்துச்சுன்னா அப்புறம் சிக்கலாயிரும்ண்ணா. ஐயோ, போலீஸ் வந்து என்ன பண்ணுவேன்? போலீஸ் வந்தால் தாலியை கழட்டி ஓரமாக வச்சுருவான், போனதுக்கப்புறம் திருப்பி கழுத்தில் தாலியை போட்டுக்கிற வேண்டியதானே. என்னண்ணா அண்ணன் இதெல்லாம் யோசிக்காமல் இருப்பேன். என்னப்பா பேசியிருக்காங்க? சரிண்ணா, அப்புறம் இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா? பொண்ணு யாருன்னு கேட்டா சொந்தக்கார பொண்ணு.